குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த பிக் பாஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் போகுது, அதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியால அது கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. இந்த கான்ட்ரவர்சி இவ நாளைக்கு இன்னொன்னு வரும்போது இவரை பாராட்டுவாங்க. அது கான்ட்ரவர்சில எல்லாமே இருக்கு. யூடியூப்ல போனா கூட நீங்க பாத்திருப்பீங்க இந்த படத்தை என்ன சொன்னாங்க, நல்லது கெட்டதுன்னு. ஆனா என் போயிட்டு இருக்குல்ல படம், அது போடுறவன் போடுறதும் செய்வான். அதனால சரி சார், தேங்க்யூ சார். சரி சார், இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நேத்தெல்லாம் ரெண்டு நாளா பார்க்க முடிஞ்சது. பிக் பாஸ்ல ஒருத்தர் அவர் ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. ஆமா சார், அதான் சொல்றேன். அவர் எவ்வளவு நெகட்டிவா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? இது என் பொண்ணோட சொல்லிச்சு. பிக் பாஸ் பார்க்கல இல்ல சார் கேக்குறது. ஆனா ஒன்னு சொல்லிட்டேன், அவர் வந்து கரெக்டா தான் சொல்லுவார். ஏன்னா வந்து இப்போ வந்து நேத்து வந்த விஷயங்கள சில பேர் நான் ஒன்னும் சொல்லிட்டேன். இப்போ வந்து இவர் சொல்லிட்டா ரிசல்ட், ஆனா உள்ள இருக்கிற லேடிஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாங்களா? அப்போ வந்து அவர் சொல்லும் போது எட்டு லேடிஸ் இருந்தாங்களா? அவங்க வந்து மானா சார் அனுப்ப என்ன சொல்ல முடியுமா? எல்லாம் சுயநலம் சார், எல்லாமே சுயநலம் தான். அந்த சுயநலத்துல பொதுநலமா வாழ்கிற ஒரே ஒரு கலைநாணி இவர் தான் சார். விருப்பம் தான், அதெல்லாம் பாலிடிக்ஸ்ல இருக்காரு, டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்றாரு அவர். சோ ஹோஸ்டுமே கூட பண்றாரு, சோ அதுல எந்த விதமான தப்பும் இல்லன்னு நான் நினைக்கிறேன். தெரியுது எல்லாரும் ஒப்பீனியன் கேட்டாங்க, அவர் ஒப்பீனியன் கடைசியாக கேட்கணும்ல. இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி வந்தது அவருக்கு எதிராக, இப்போ பிக் பாஸ் இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை இல்லை, அவர் ஸ்டைலில் சொன்னால் சின்ன பசங்க அவ்வளோதான். அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளா, இவங்களாம் சொல்றதெல்லாம் இப்போ போயிடும், அஞ்சு நாளில் முடிஞ்சிடும். இவரோட சாதனைகள் இன்னும் எத்தனை பேர் வந்து காத்திருக்காங்க. 69 வயசு இருக்கு. ஆமாம், இன்னும் 60 வயசுல இருந்த பெரியவங்கெல்லாம் வராங்க அவரை பார்க்க. நான் வரேன், 20 வயசு எனக்கு. ஸோ ரெண்டு ஜென்ரேஷனை கட்டி போடுற ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவரை இந்த பிக் பாஸ்னாலையும் யாராலையும் பிரதிபாலையும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃபேக் ஐடியில் அவர் சொல்ற மாதிரி முகம் தெரியாம சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவர் வந்து வளர்ந்துட்டே இருப்பாங்க, அதனால தான் அவர் ஆண்டு